சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். பஞ்சவாத பண்டிதம் தர்க்கரத்ன பூஷிதம் நௌமி வீர ராகவம் சிஷ்யவத்சலம் குரும். இதனுடைய அர்த்தம், மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி தர்க்கசாஸ்திரத்திலே உத்கிரந்தங்களான பிரௌட கிரந்தங்களான பஞ்சவாதங்கள் என்ற கிரந்தங்களிலே தேர்ச்சி பெற்றிருந்தபடியாலே தனது இளமையிலேயே பஞ்சவாதம் வீரராகவாச்சாரியார் என்று பலராலும் அழைக்கப்பட்டார். பின்னாட்களிலே அவருக்கு தர்க்க ரத்தனம் முதலிய பிருதங்கள் கிடைத்தன. இவற்றாலே அலங்கரிக்கப்பட்ட அவர் சிஷ்யர்களிடம் வாத்சல்யம் மிக்க ஆச்சாரியராக விளங்கினார். அவரை வணங்குகிறேன். ஒவ்வொரு பாதத்திலும் ஏழே ஏழு எழுத்துகள் கொண்ட சிறிய மெட்டு இது. இந்த மெட்டிலே ஒவ்வொரு பாதமும் என்று அனுஸ்வாரத்திலே பண்டிதம் பூஷிதம் ராகவம் குருங் என்று முடிகிற பாதாந்த அனுப்பிராசமும் அந்த சுவாமியை உகப்பிக்கும். அடுத்து ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயா தயா தரங்கானுசரா கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். ஹயக்ரீவ தேவருடைய தயா தரங்கங்களை அனுசரித்து வருகிற கடாட்சங்கள் அடியேனுக்கு சரஸ்வதியை கொடுக்கட்டும். சோத்ராக்களுடையகளிலே அமிர்தத்தை பொழிகிறதும் அபீஷ்டத்தை நிறைவேற்றுகிற காமதேனு போல் இருக்கிறதுமான சரஸ்வதியையும். இன்றைய உபன்யாசத்தினுடைய தலைப்பு இம் மும்மணி கோப்பை மொழி என்பது. இன்றைய உபன்யாசம் மும்மணி கோவையை பற்றியதாகும். இந்த உபன்யாசத்தை மூன்றாக பிரித்து கொண்டு முதல் பகுதியிலே தமிழ் இலக்கியக்காரர்களின் அபிப்பிராயங்கள் அதன்படி மும்மணி கோவையை பற்றியும், இரண்டாம் பகுதியிலே நமது சீவள சம்பிரதாய ஆச்சாரியர்கள் இந்த சம்பிரதாயத்து சாகித்யம் அதன்படியாகவும் பற்றியும், மூன்றாவது பாகத்திலே இந்த மும்மணி கோவைக்கு வியாச்சாரியர்கள் எழுதின சுவாமிகளுடைய அபிப்பிராயப்படி மும்மணி கோவையின் சிறப்புகள் என்பது பற்றியும், ஆக மூன்று பகுதிகளிலும் மும்மணி கோவையை பற்றி இன்று கேட்கப் போகிறோம். முதல் பகுதி ஆரம்பிக்கிறது மும்மணி கோவை என்றால் என்ன. தமிழ் இலக்கியத்திலே இது ஒரு கலை சொல். தமிழிலே எத்தனையோ பிரபந்த வகைகள் இருக்கின்றன. அவற்றை தொகுத்து 96 வகைகள் என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். அவற்றுள்ளே ஒன்று மும்மணி கோவை. மும்மணி கோவை ஒரு பிரபந்தம் அன்று, ஒரு கிரந்தம் அன்று, ஒரு பிரபந்த வகை. இந்த வகையிலே எத்தனையோ கிரந்தங்கள் இருக்கின்றன. இது தொடர்பாக இப்போது நாம் 6 தகவல்களை
திரட்டி கேட்கப் போகிறோம் தமிழறிகளிடமிருந்து. அந்த ஆறு தகவல்கள் ஆறு கேள்விகளுக்கு விடையாக அமைந்தவை. அந்த ஆறு கேள்விகள் என்னென்னவென்றால், ஒன்று, தமிழிலே 96 வகை பிரபந்தங்கள் இருக்கட்டும், ஆனால் நம்முடைய ஆழ்வார்களின் அருளிச் செயல்களிலே நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ தமிழ் இலக்கியத்திலே எந்தெந்த வகை பிரபந்தங்கள் இருக்கின்றன, எத்தனை இருக்கின்றன? இரண்டாவது கேள்வி, மும்மணிக்கோவை என்பது 96 வகை பிரபந்தங்களிலே ஒரு வகை கூட்டும், ஆனால் அதனுடைய இலக்கணம் என்ன, எந்த மாதிரி செய்யுள் எழுதி எந்த மாதிரி தரக்கி கிரந்தம் எழுதினால் அதை மும்மணிக்கோவை என்று சொல்லலாம்? இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது, இவ்விடத்திலே இம்மும்மணிக்கோவை என்று சொல்கிறாரே, அதனுடைய கருத்து என்ன? நாலாவது கேள்வி, இந்த மும்மணிக்கோவை முழுதாக கிடைக்கவில்லை என்கிறார்களே, அதை எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? ஐந்தாவது கேள்வி, வேறு மும்மணிக்கோவைகளும் உண்டு என்றால் நமக்கு தெரிந்த வேறு மும்மணிக்கோவைகள் எவை, எங்கெங்கே இருக்கின்றன? ஆறாவது கேள்வி, பிரபந்தங்கள் 96 வகைகளாக சொன்னால் அவற்றினுடைய பெயர் பட்டியல் எங்கே கிடைக்கும், ஆக்கரம் எது? இப்படி ஆறு கேள்விகளுக்கான பதில்களை இன்றைய உபன்யாசத்தின் முதல் பகுதியிலே பார்க்கப் போகிறோம். இவற்றை தமிழ் இலக்கிய வல்லுநர்களை அனுசரித்து பதில் சொல்லப் போகிறோம். பிறகு இரண்டாம் பகுதியிலே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கொள்கைகளை அனுசரித்த ஆறு கருத்துகளும், மூன்றாம் பகுதியிலே உரையாசிரியர்களை அனுசரித்து மும்மணிக்கோவையின் சிறப்பு ஆறு, அது பற்றியும் இருக்கும். இப்போது முதல் பகுதியை ஆரம்பிக்கும் போது தமிழ் பிரபந்த வகைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் 96 வகை பிரபந்தங்கள் இருக்கின்றனவே, அவற்றில் பெயர்லாம் இப்போது படித்தால் அது சுவாரஸ்யமாக இருக்காது. அதனாலே நமக்கு பரிச்சயம் எழுத்து வகைகளை மட்டும் உதாரணமாக பார்த்துவிட்டு அடுத்த தகவலுக்கு போய்விடலாம். 96 முதல் பிள்ளை தமிழ் என்கிற வகை, இது குழந்தைகள் பற்றிய இலக்கியமாக இருக்கும். இது பெரியாழ்வார் திருமொழியிலே சாப்பிடல் பதிகம், செங்கீரை பதிகம், தாலாட்டு பதிகம், சப்பாணி பதிகம், அம்புலி பதிகம் முதலியவற்றாலே நமக்கு நன்கு தெரிகிறது பிள்ளைத்தமிழ் எப்படி இருக்கும் என்பது. பிள்ளைத்தமிழிலே பெண்பால் பிள்ளைத்தமிழ் என்று கூட ஒன்று உண்டு. பந்து, கழல், அம்மானை இந்த கிரந்தங்களை சுவாமி தேசிகன் அருளியிருப்பதாக தெரிகிறது. அந்த நூல்கள் தற்போது கிடைக்கவில்லை, அவை பெண்பால் பிள்ளைத்தமிழில் அடங்கியவை. இரண்டாவது வகை பரணி என்பது ஆழ்வார்களின் அருளிச் செயல்களில் இல்லை. மூன்றாவது வகை கலம்பகம் என்று ஒரு வகை பிரபந்தம், திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்காரின் இருவரங்க கலம்பகம் என்பது அஷ்ட பிரபந்தத்திலே இருக்கிறது. அதுபோல திருப்பேரை கலம்பகம், குழைக்காதர் கலம்பகம் முதலிய வேறு சில நூல்களும் கிடைக்கின்றன. இவ்வாறாக கணக்கிட்டுக் கொண்டு வரும்போது என்பது ஏழாவது பிரபந்த வகையாக இருக்கிறது அந்த பட்டியலிலே. பிறகு நவமணி மாலை என்பது 13 வகையாக தரப்பட்டிருக்கிறது. சுவாமி தேசிகன் இவ்விரண்டு வகைகளிலேயும் பிரபந்தங்களை அருளை செய்திருக்கிறார். அகைக்கு என்ன பெயரோ அதை தன் பிரபந்தத்துக்கும் பெயராக வைத்திருக்கிறார், மும்மணிக்கோவை, நவமணி மாலை என்று. இவ்விரண்டையும் நாம் இந்த உபன்யாசத் தொடர்ந்து அனுபவிக்கப் போகிறோம். பிறகு இந்த 96 46 வகை பிரபந்தமாக நூற்றந்தாதி என்பது உள்ளது. அது ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தத்திலே அதிகம். பொய்கை ஆழ்வாரின் முதல் திருவந்தாதி, பூதத்த ஆழ்வாரின் இரண்டாம் திருவந்தாதி, பேயாழ்வாரின் மூன்றாம் திருவந்தாதி, அமுதனாரின் இராமானுஷ நூற்றந்தாதி முதலிய பிரபந்தங்கள் இந்த வகைவை.
அதன் பிறகு காண்டகம் என்ற ஒரு வகை பிரபந்தம் இருக்கிறது. அதிலே வரிகள் மிகவும் நீளமாக இருக்கும். திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம் என்று இரண்டு பிரபந்தங்கள் நாலாயிரது திவ்ய பிரபந்தத்திலே இருக்கின்றன. 96 வகை பிரபந்தங்களிலே இன்னும் ஒன்று எழுக்கூற்றிருக்கை என்பது. 4000 திருவெங்கை ஆய்வார் திருவெழுக்கூற்றிருக்கை அருளியிருக்கிறார். 90 வகை பிரபந்தம் மடல் என்பது. இதே ஆய்வார் சிறிய திருமடல், பெரிய திருமடல் என்று இரண்டு பிரபந்தங்களை அருளியிருக்கிறார். 90 வகை ஊசல் என்பது. சுவாமி தேசிகன் ஊசல் என்று ஒரு கிரந்தம் இயற்றியிருக்கிறார். அது இப்போது லுக்கம் என்று தெரிகிறது என்றால் மறைந்து போய்விட்டது. ஆனால் அஷ்ட பிரபந்தத்திலே ஊசல் என்று வைணவ தமிழ் இலக்கியத்திலே இன்றைக்கும் கிடைக்கிறது. இவ்வாறாக 96 வகை தமிழ் பிரபந்தங்கள் இருக்கின்றன என்றும் அந்த துறைக்குள்ளே பிள்ளைக்கவி, கலம்பகம், மும்மணி கோவை, நவமணி மாலை, தாண்டகம், மடல், எழுகூற்றிருக்கை, நூற்றந்தாதி, ஊசல் என்று 9 வகைகளும் வைணவ இலக்கியத்திலே இருக்கின்றன என்றும் பார்த்தோம். இந்த 96 வகை பிரபந்தங்களிலே ஒன்றான மும்மணிக்கோவை என்பதனுடைய இலக்கணத்தை இப்போது தெரிந்து கொள்வோம். தமிழிலே யாப்பு நூல்கள் என்று சில இருக்கின்றன. அவை செய்யுள்களை எப்படி ஏற்ற வேண்டும் என்பதற்கான விதிமுறைகளை சொல்லித் தருகின்றன. அந்த யாப்பு நூல்களிலே பல பா வகைகளை கற்கிறோம். பா வகை என்றால் விதம் விதமான தமிழ் செய்யுள்கள். வெண்பா என்று ஒன்று மிகவும் பிரசித்தமானது. கலிப்பா என்று ஒன்று, ஆசிரியப்பா என்று ஒன்று. இந்த மூன்றும் பா வகைகளிலே முக்கியமானவை. இந்த மூன்று பாவினங்கள் இங்கே மும்மணிகள் எண்ணப்படுகின்றன. இந்த மூன்றையும் மாலையாக கோத்து அமைக்கப்படுவது மும்மணி கோவை. பெயர் காரணம் அதுதான். இதிலே மேலும் மூன்று நியமங்கள் உண்டு, கட்டுப்பாடுகள் உண்டு. முதல் நியமம் என்னவென்றால் முதலிலே ஆசிரியப்பா, இரண்டாவது பெண்பா, மூன்றாவது கலித்துறை, நாலாவது மறுபடியும் ஆசிரியப்பா, ஐம்பா என்று இதே வரிசையில் வர வேண்டும் என்ற நிர்பந்தம் உண்டு. இரண்டாவது நியமம் அது அந்தாதியாக இருக்க வேண்டும். அந்தாதி என்றால் அந்த ஆதி, முடிவே தொடக்கம் என்று அர்த்தம். சம்ஸ்கிருத பதம் அது. இருந்தாலும் அந்தாதி என்பது தமிழ் இலக்கியத்தில்தான் அதிகமாக இருக்கிறது. சம்ஸ்கிருதத்திலே அது காணப்படவில்லை. முன்பாட்டு எந்த பதத்திலே முடிந்ததோ அதே பதத்திலே அடுத்த பாட்டு ஆரம்பிக்க வேண்டும். மும்மணிக்கோவை என்றால் அது அந்தாதியாக இருக்க வேண்டும் என்றாவது நிர்பந்தம். மூன்றாவது நியமம் மொத்தம் 30 பாட்டுகள் இருக்க வேண்டும். நவமணி மாலை என்றால் 9 பாட்டுகள் இருக்க வேண்டும். மும்மணிக்கோவை என்றால் 30 பாட்டுகள் இருக்க வேண்டும் என்று இப்படியெல்லாம் நிர்பந்தங்கள் உண்டு. இந்த மூன்று நியமங்களையும் தமிழர்கள் கூறுகிற விதத்தை இப்போது ஒரு தடவை வாசித்து கேட்போம். அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்பதை. ஆசிரியப்பாவும் வெண்பாவும் நேரசையும் இரையசையும் கொண்டு எழுத்தெண்ணிப்பாடி கலித்துறையும் முறையே தொகை 30 பெற அடுக்கி அந்தாதி தொடையால் பாடுவது என்று அவர்கள் இலக்கணம் மும்மணி கோவைக்கு. இதுவரை என்ன பார்த்தோம்? 96 வகை பிரபந்தங்களிலே மும்மணிக்கோவை என்பது ஒரு வகையில் அதனுடைய இலக்கணத்தையும் வரையறையையும் இப்பொழுது புரிந்து கொண்டோம்.
அடுத்தேன் கொஞ்சமாக இவ்வகை பிரபந்தங்கள் அதாவது மும்மொழி கோவைகள் எத்தனை கிடைக்கின்றன என்று பார்ப்போம். சைவத்தமிழிலும் இவை கிடைக்கின்றன, வைணவ தமிழிலும் இவை கிடைக்கின்றன. சைவத்தமிழிலே நிறையவே உண்டு, அவற்றுள் ஆறு பேர் இப்பொழுது. சிதம்பர மும்மணி கோவை, திருவொற்றியூர் மும்மணி கோவை, திருவிடைமருதூர் மும்மணி கோவை, திருக்கழுமல மும்மணி கோவை, திருவாரூர் மும்மணி கோவை, திருவலஞ்சுகி மும்மணி கோவை என்று சைவத்தமிழிலே நிறைய உண்டு ஆறு. இந்த அளவுக்கு வைணவ தமிழில் இருப்பதா தெரியவில்லை. ஒன்றே ஒன்றுதான் கிடைக்கிறது, சுவாமி தேசிகருடைய மும்மணி கோவை. இவற்றை நாம ஐந்தை மும்மணி கோவை, திருவையந்தை மும்மணி கோவை என்று சொல்லிக் கொள்ளலாம். மும்மணி கோவை என்று மட்டும்தான் அதன் பெயர் பிரசித்தி. நாம் 50 வாரங்களாக அனுபவித்து வருகிறோமே, அந்த மும்மணி கோவை என்பது வைணவ தமிழிலே ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. இந்த ஒன்று கூட முழுமையாக கிடைக்கவில்லை, மூன்றில் ஒரு பாகம் மட்டுமே கிடைக்கிறது. எஞ்சிய பகுதி லுப்தமாகிவிட்டது, மறைந்து விட்டது. 10 பாசுரங்கள் மட்டுமே நமக்கு கிடைத்திருக்கின்றன. இப்போது ஒரு சிறிய விசாரம், இதுவே ஏன் முழு பிரபந்தமாக இருக்கக்கூடாது? மேலே பாசுரங்கள் லுப்தம் என்று சொல்வானேன்? மொத்தமே 10 பாடல்கள் தானோ என்றோ? மொத்தமே 10 பாடல்கள் கொண்டதாக தேசிகன் எத்தனையோ கிரந்தங்களை, தமிழ் பிரபந்தங்களை அருளியிருக்கிறாரே. வைணவ தினகரி, அர்த்தபஞ்சகம் என்று பல என்று ஒரு குறுக்கு கேள்வி. இதற்கு மூன்று காரணங்களை கூறி விடை தருகிறார்கள் நமது பூர்வர்கள். ஒன்று, மும்மணி கோவையின் இலக்கணத்திலேயே நாம் சற்று முன் பார்த்தபடி அதிலே 30 பாடல்கள் இருக்க வேண்டும் என்று காரணமாகிறது. தற்போது கிடைக்கிற மற்ற மும்மணி கோவைகள் ஒவ்வொன்றிலும் 30 பாடல்கள் இருக்கின்றன. அதனாலே இந்த திருவையந்தை மும்மணி கோவையிலும் 30 பாடல்கள் இருந்திருக்க வேண்டும். இப்போது 10 தான் இருக்கின்றன. அதனாலே இது முழுமையாக கிடைக்காத பிரபந்தம் என்கிறோம். இது முதல் காரணம். அடுத்து இரண்டாவது காரணம், இது அந்தாதி பிரபந்தம். முதல் பாசுரம் திருவே என்று முடிந்தது, இரண்டாம் பாசுரம் திருமால் என்று ஆரம்பித்தது. திரு என்ற அதே பதம் வந்தது. இரண்டாம் பாசுரம் மொழி என்று முடிந்தது, மூன்றாம் பாசுரம் மொழிவார் என்று ஆரம்பிக்கிறது. இப்படியே 10 பாசுரம் வரை அந்தாதி வழுவாமல் வந்திருப்பதை காண்கிறோம். 10 பாசுரம் காரணமே என்று முடிகிறது. அது கடைசி பாடலாக இருந்தால் முதல் பாசுரம் காரணம் என்று ஆரம்பித்திருக்க வேண்டும். ஆனால் அது அருள் தரும் என்று ஆரம்பிக்கிறது. இதனால் அந்தாதி இலக்கணம் வழுவுகிறது. வேறு சில அந்தாதிகளை பார்த்தால் இது எளிதில் விளங்கும். பிரபந்தம் எதில் முடிகிறதோ அதே பதத்தில் தான் ஆரம்பிக்க வேண்டும் அந்தாதிகள் எல்லாம் என்பது. உதாரணமாக முதல் திருவந்தாதி வை என்று முடிகிறது. அனுத்தேவை வையம் என்று ஆரம்பிக்கிறது, வையம் தகழியா. இரண்டாம் திருவந்தாதி அன்பு என்று முடிகிறது, அன்பு என்று ஆரம்பிக்கிறது, அன்பே தகழியா. மூன்றாம் திருவந்தாதி திரு என்று முடிகிறது, சார்வன்மக்கின்றும்
இருக்கின்றேன் என்று ஆரம்பிக்கிறது. நான் முகன் திருவந்தாதி நான் என்று முடிகிறது, முகனை என்று ஆரம்பிக்கிறது. திருவிருத்தம் பொய் நிலத்து என்று முடிகிறது, பொய் நின்ற என்று ஆரம்பிக்கிறது. பெரிய திருவந்தாதி முயல் என்று முடிகிறது, முயற்சி என்று ஆரம்பிக்கிறது. இருவாய் மொழி உயர்ந்து என்று முடிகிறது, உயர்வர என்று ஆரம்பிக்கிறது. கண்ணினும் சிறுத்தாம்பு பயனல்ல செய்து பயனில் கண் என்று முடிகிறது, கண்ணி என்று ஆரம்பிக்கிறது. ராமானுஷ நூற்று பூமன்னவே என்று முடிகிறது, பூமன்னுமாது என்று ஆரம்பிக்கிறது. தமிழ் அறிஞர்களுக்கு இது அத்துபடி ஒரு அந்தாதி பிரபந்தம் எந்த பதத்தில் முடிகிறதோ அந்த பதத்தில் தான் ஆரம்பிக்க வேண்டும். இந்த ஒரு காரணம் போதும் இப்பொழுது. காரணமே என்று மும்மணிக்கோவை முடிய முடியாது, அருள் என்றுதான் ஆரம்பித்திருக்கிறது. அதனாலே காரணம் என்று அருள் என்றுதான் முடிய வேண்டும் என்று சொல்வதற்கு. ஏன் அதிகார சங்கிரகம் பொய்கை என்று ஆரம்பிக்கிறது, மதியே என்று முடிகிறது, ஆரம்பமும் முடிவும் வெவ்வேறாக இருக்கிறது என்று குறிக்கிட வேண்டாம். அது அந்தாதி வகையில் சேர்ந்தது அன்று. அந்த அதிகார சங்கிரகத்திலே கூட திருமுடன் என்று ஆரம்பித்து மொழி திருவே என்று முடிக்கும் 32 பாசுரங்கள் அந்தாதியை சேர்ந்தபடியாலே இந்த நியமம் இருக்கிறது. அந்தாதி இல்லாமல் எத்தனையோ பிரபந்தங்கள் இருக்கலாம், ஆனால் முகவரை என்கிற பிரபந்தம் யார் இயற்றும் அந்தாதியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற நியமம் உண்டு. இந்த மும்மணி கோவையும் 10 பாசுரங்களிலே அந்தாதி கொண்டிருக்கிறது. 11 பாட்டு காரணம் என்று தொடங்க வேண்டும். பிரபந்தம் 10 பாசுரத்தோடு முடிவு பெறாததற்கு இதுவும் ஒரு அத்தாட்சி. கடைசியாக 3 காரணம், இத்துடன் இந்த மும்மணி கோவையுடன் கூடவே இயற்றிய பந்து, கழல், அம்மானை, ஊசல், ஏசல் முதலியவை நமக்கு கிடைக்காது ஒழிந்தன போலே மும்மணி கோவையிலும் தீர்ப்பகுதி கிடைக்கவில்லை என்று பெரியோர்கள் பலரும் சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார்கள். இதை விளக்கும் போது ஜேட்டலூர் சுவாமி தன் மும்மணி கோவை வியாக்கியானத்திலே இவ்வாறு எழுதுகிறார். மும்மணி கோவை வாட்டுக்கள் அடங்கினதாகும், இப்பொழுது 10 பாட்டுகளே காணப்பட்டாலும் அருள் தரும் என்று ஆரம்பித்து காரணமே என்று முடிவதனால் அந்தாதி பூர்த்தியாகவில்லை. ஆதலாலும் மேல் நிரூபிக்கிறபடி அனுபவ பூர்த்தியும் பூர்ணமாக அருளை செய்யப்படாமையாலும் மிகுதியான 20 பாட்டுகளும் அந்துப்பா முதலிய பிரபந்தங்களைப் போல லுக்கமாகிவிட்டன என்று அறியத்தக்கது என்கிறார். லுப்தம் என்றால் மறைந்தது என்று அர்த்தம். சொல்லை கொண்டு வாதம் பண்ணுவது நிற்க, பொருளை கொண்டு பார்த்தாலும் இது முடிவு பெறவில்லை என்று இன்னொரு வாதத்தையும் வைத்திருக்கிறார் இந்த சுவாமி. தன் கருத்தை விளக்குவதற்காக மும்மணி கோவையின் இலக்கணத்தை வடித்து கூறும் ஒரு தமிழ் செய்யுளை இவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். அந்த செய்யுளை இப்பொழுது வாசித்து கேட்போம். அது வெண்பா பாடல். ஈண்டியமுப்பதாய் ஈரன்கலை வண்ணம் மூண்டதொலி அந்தாதி 30 ஆண்டகவு முன்முறையே வெண்பா கலித்துடையந்தாதி மும்மணி கோவைக்கு முதல்
இதிலே நாம் ஏற்கனவே விளக்கின மூன்று நியமங்களும் மும்மணி கோவையில் இருந்தாக வேண்டும் என்ற இலக்கண வரையறை கூறப்பட்டிருக்கிறது. இதுவரை மும்மணி கோவை என்றால் என்ன என்பது பற்றியும், இந்த மும்மணி கோவை முழுதாக கிடைக்கவில்லை என்பது பற்றியும் பார்த்தோம். அடுத்த விஷயம், இந்த வரியிலே இருக்கிற ஒரு பாடபேதம், எந்த மும்மணி கோவை மொழி என்று ஒரு பாடம், எந்த இம்மும்மணி கோவை மொழி என்று இன்னொரு பாடம். இம் என்ற சொல் உண்டா இல்லையா என்றதால் மட்டும் வித்தியாசம் இரண்டு பாடங்களிலே. இது சம்ஸ்கிருத பத்தியமாக இருந்தால் அதிகப்படி எழுத்து இருக்கலாமா கூடாதா என்பதை அந்த விருத்தத்தை கொண்டே நிர்ணயித்து விடலாம். ஏனென்றால் ஆதத்திலே எத்தனை எழுத்துகள் இருக்கலாம், எத்தனை மாத்திரைகள் இருக்கலாம் என்பது வியவஸ்திதமாகிவிடும் சம்ஸ்கிருத பத்தியத்திலே. இந்த மாதிரி பாடபேதத்துக்கு அதிகப்படி பதம் உண்டா இல்லையா என்கிற பாடபேதத்துக்கு இடமே இருக்காது. ஆனால் தமிழிலே அப்படி இல்லை. எந்த என்ற ஈரசை சீருக்கு பதில் எந்த இம் என்ற மூவசை சீர் வந்ததாலே, இவ்விடத்திலே தலை பிறழாததாலே வெண்பாவின் இலக்கணப்படியே இரண்டு பாகங்களும் அமைந்திருக்கின்றன. ஆகையால் இரண்டும் இலக்கணப்படி ஏற்பதற்குரியவை. இரண்டு பாடங்களையும் நாம் ஏற்போம், ஏதோ ஒன்றை எடுத்துக்கொள்வோம். இம் என்றால் இந்த, இதோ பிரஸ்துதமான இப்போது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற மொழி பாதகம் என்று அர்த்தமாகும். திருமாலின் திருமார்பில் உள்ள வஸ்துவேதான் நமது நாக்கிலே வந்து கொண்டிருக்கிறது என்று சல பேதம் இருந்தாலும் வஸ்து அபேதம் இருப்பதை சொன்னதாயிற்று. இரண்டு இடங்களிலும் ஒரே வஸ்து தான், ஒரே வஸ்து இரண்டு இடங்களிலே ஒரே காலத்திலே இருப்பது திரவியங்களுக்கு முடியாது, மொழி என்பதற்கு முடியும். என் மனசிலே இருக்கிறதை நான் சொல்லுகிறேன் என்கிறேனே, மனசில் உள்ள கருத்தும் சொல்லில் உள்ள கருத்தும் ஒன்றே என்றுள்ளவா அர்த்தம். அதுபோல திருமால் திருமார்பிலே ஏற்கப்பட்டிருப்பதும் நாம் அனுசந்திப்பதும் ஒரே மும்மணி கோவை என்பதாலே எந்த பௌதிக விதிக்கும் முரண்பாடு கிடையாது. இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்ட ஆறு கேள்விகளிலே ஆறாவது கேள்வி, 96 வகை பிரபந்தங்கள் என்கிறார்களே, பிள்ளைக்கவியில் ஆரம்பித்து பரணி கலம்பகம் என்று தொடங்கி இந்த 96 வகைக்கும் பெயர்கள் எந்த இடத்திலே கிடைக்கும் என்ற கேள்வி. மதுரை தமிழ் பேரகராதி என்று ஒன்று இருக்கிறது, அதனுடைய இரண்டாவது சம்பூட்டத்திலே தொகைகள் என்ற அனுபந்தத்திலே இந்த 96 வகைகளுடைய ஒரு லிஸ்ட் இருக்கிறது. வீரமா முனிவருடைய சதுரஹராதி என்ற நூலிலும் இது இருக்கிறதாம். அதற்கும் முற்பட்ட நூல்களிலும் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த 96 வகை பிரபந்தங்கள் தமிழில் என்பது வடமொழி இலக்கியத்தின் தாக்கம் தமிழ் இலக்கியத்திலே வருவதற்கு முன்னமேயே சங்க காலத்திலேயே இருக்க வேண்டும். 2000 வருஷங்களுக்கு முன்னமேயே இந்த 96 வகை வேதங்கள் பிரபந்த வகைகள் தமிழ் இலக்கியத்திலே பிரசித்தமாக இருந்திருக்கின்றன. சரி, இதுவரை மும்மணி கோவை பற்றிய பொது தகவல்கள் 6 தகவல்களும் முடிந்துவிட்டன.
இன்றைய உபன்யாசத்தை மூன்றாக பிரித்துக் கொண்டதிலே முதல் பகுதி முடிந்தது. இப்பொழுது இரண்டாம் பகுதியிலே மும்மணி என்பதற்கு வேறு அர்த்தம் சொல்ல போகிறோம். மும்மணி கோவையிலே மூன்று ரத்னங்கள் என்பது பற்றி வியாக்கியாதாக்களுடைய கருத்து ஒன்றை நாம் இப்பொழுது ரசிக்கப் போகிறோம். வாஸ்தவத்திலே மும்மணி கோவையிலே மூன்று மணிகள் எவை என்றால் ஆசிரியம், வெண்பா, கலித்துறை என்ற மூன்று. ஆசிரியப்பாவிலே எத்தனை வரிகள் வேண்டுமானாலும் இருக்கலாம். நாம் இதற்கு முன் பார்த்த அருள் தருமடியவர்பால் இந்த பாசுரத்திலே 12 வரிகள் இருந்தன. வெண்பாவிலே கலித்துறையிலே 4 வரிகள் தான் இருக்கும். இந்த மூன்றும் மூன்று ரத்தனங்கள். அதனால்தான் மும்மணி கோவை என்று பெயர். ஆனால் இந்த மும்மணி கோவையில் மட்டும் வேறு மூன்று ரத்தனங்களும் கோக்கப்பட்டிருக்கின்றன என்கிறார் கேட்லூர் சுவாமி. அவர் எழுதியுள்ள வரிகளையே கேட்போம். அன்றிக்கே மந்திர ரத்னம், புராண ரத்னம், கோத்திர ரத்னம் ஆகிய மூன்று ரத்னங்களின் தாத்பரியத்தை பிரகாசம் செய்கிறபடியினால் மூன்று ரத்னங்கள் அமைந்த ஒரு ஹாரம் போன்ற தம்முடைய ஸ்ரீசூக்தியை என்றாராக உமாம். மும்மணிக்கோவை என்பதற்கு பதத்தின் மேலே அர்த்தம் சொன்னால் மூன்று ரத்னம் கொண்ட மாலை என்று அர்த்தம். மூன்று ரத்னங்கள் எவை என்பதிலே கொஞ்சம் அலசலாம். ரத்னம் என்றால் என்ன என்று கேட்டால் ஜாதௌ ஜாதௌ யது கிருஷ்டம் சத்ரத்னமிதி கச்சதே என்று வசனப்படி ஒவ்வொரு பகுப்பிலேயும் எது உயர்ந்ததோ அதற்கு ரத்னம் என்று பெயர். உதாரணமாக ஸ்ரீரத்னம், அத்யாபக ரத்னம், சேவக ரத்னம், கார்மிக ரத்னம் என்றெல்லாம் விருதங்கள் இன்றும் வழங்கப்படுகின்றன. அதுபோல மொழியப்படும் அவற்றில் மொழிகளுக்குள்ளே மூன்று ரத்னங்கள் நமது சம்பிரதாயத்திலே பிரசித்தமாக இருக்கின்றன. மந்திர ரத்னம் என்கிற ஜ்வய மந்திரம், புராண ரத்னம் என்கிற ஸ்ரீ விஷ்ணு புராணம், ஸ்தோத்திர ரத்னம் என்கிற ஆளவந்தார் ஸ்தோத்திரம், இந்த மூன்றும் வாசிகமான ரத்னங்கள். இவற்றுள் முதலாவது ஸ்ரீமன் நாராயண என்று தொடங்குவதாய் வேதத்திலே ஓதப்படுவதாய் இன்றளவும் சரணாகதி மந்திரமாக கையாளப்படுவதாய் இரண்டு வாக்கியங்களாக அமைந்த காரணத்தினாலே துவயம் என்று பெயர் பெற்றதாய் 6 பதங்களும் 25 எழுத்துகளும் கொண்டதான மந்திரம் இது மந்திர ரத்னம். இவற்றுள்ளே இரண்டாவது 18 புராணங்களிலே தலை சிறந்ததாய் பராசர முனிவர் மைத்ரேய முனிவருக்கு உபதேசித்ததாய் 6 அம்சங்கள் கொண்டு 6400 ஸ்லோகங்கள் சுமாராக அடங்கியதாய்
சந்தர்ஷகன் நிதனி நீத புராணரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய என்று ஆளவந்தாராலேயே பிரசம்சிக்கப்பட்டதான ஸ்ரீ விஷ்ணு புராணம், இவற்றுள்ளே மூன்றாவது ஆளவந்தார் ஸ்தோத்திரம் என்று கர்த்திரு நாம நிர்தேசத்துடன் பெயர் பெற்றதாய் 65 ஸ்லோகங்கள் கொண்டதாய் பகவத் ஸ்தோத்திர ரூபமான ஒரு நூல். இந்த மூன்று ரத்னங்கள் அளவிலே வெவ்வேறாக இருக்கும். புராண ரத்னம் மிகவும் பெரியது, 6400 ஸ்லோகங்கள். ஸ்தோத்திர ரத்னம் அதற்கடுத்தது, 65 ஸ்லோகங்கள். மந்திர ரத்னம் மிகச் சிறியது, 2 வரிகள். அதே போல ஆசிரியப்பா பெரியது, கல்வித்துறை அதற்கடுத்தது, வெண்டா மிகச் சிறியது. இப்படி அளவிலே வேறுபட்ட மூன்று ரத்னங்களை கிரமப்படி கோர்த்த மாலையாக மும்மணி கோவை இருக்கிறது. இந்த மூன்று ரத்னங்களின் மாலை என்று அர்த்தம் இந்த மும்மணி கோவைக்கு என்கிறார் இந்த வியாக்கியதான். அந்த மூன்று ரத்னங்களுடைய சாரம் இதிலே தொகுக்கப்பட்டிருக்கிறது என்று கருத்து. ஏனென்றால் அந்த ரத்னங்களையே இதிலே தொகுக்க முடியாது. இது நம்மை சிந்திக்க வைக்கிறது, யோசிக்க வைக்கிறது. இந்த மும்மணி கோவிலே அந்த மூன்று ரத்னங்களுடைய சாரம் எங்கெங்கே இருக்கிறது என்று ஆலோசிக்க வைக்கிறது. இதற்காக நாம் இப்பொழுது கால் மணி நேரம் ஒதுக்கப் போகிறோம். மூன்று ரத்னங்களுக்கும் என்ன பொது கருத்துகள், அவை மும்மணி கோவிலே எங்கே இருக்கின்றன? மூன்று ரத்னங்களுக்கும் முதல் பொது கருத்து பிராட்டியினுடைய பெருமை என்பது. மந்திரரத்னம் ஸ்ரீ என்ற பதத்துடனே ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு வாக்கியத்தில் உபாகி தசையிலும் பல தசையிலும் ஸ்ரீ என்கிற பிராட்டிக்கு பங்கு உண்டு என்பது போதிக்கிறது. புராண ரத்னம் முதல் அம்சத்திலேயே, அம்சங்கள் என்றால் அது புராணத்தை 6 அம்சங்களாக பிரித்திருக்கிறார்கள். புராணத்தின் 6 ஒரு பகுதி அம்சம் லக்ஷ்மிஜனுடைய வைபவத்துக்காக முழு அத்தியாயம் வைத்து பேசுகிறது. ஸ்தோத்திர ரத்னம் முதல் பாதியிலேயே என்று லக்ஷ்மி சம்பந்தத்தை பேசியது, பிறகும் நிறைய பேசுகிறது. இவற்றை அடியொற்றி மும்மணி கோவையிலும் உபக்கிரமத்திலேயே பிராட்டியின் பெருமையை பேசுகிறார். அருள் தரும் மின்திருவே என்று மந்திர ரத்னம் 2 அடுத்தடுத்த வாக்கியங்களிலே ஸ்ரீயை பேசும். புராண ரத்னம் 2 அடுத்தடுத்த அத்தியாயங்களிலே ஸ்ரீயின் பெருமையை பேசும். ஸ்தோத்திர ரத்னம் 2 அடுத்தடுத்த ஸ்லோகங்களிலே ஸ்ரீயின் பெருமையை பேசும். அவற்றை அடியொற்றி வந்திருக்கிற இந்த மும்மணி கோவை 2 அடுத்தடுத்த பாசுரங்களிலே பிராட்டியின் பெருமையை பேசும். முதல் பாசுரத்திலே இன்படியெல்லாம் தன்படியேற்க அன்புடனோடு அவதரித்தருளி என்று ஆரம்பித்து என்னுடன் சேர்ந்து நிற்கிறேன் திருவே என்பது வரையில் பிராட்டியின் பெருமை. 2 பாசுரத்திலே செய்ய திரு
மகள் என்றும் சேரும் திருமார்பு என்ற இடத்திலும் பிராட்டியின் பெருமை. இது இப்படி மும்மணிக்கோவை அந்த மூன்று ரத்தனங்களையும் பின்பற்றி இருப்பது அந்த மூன்று ரத்தனங்களின் சாரங்களிலே முதலாவது. அந்த மூன்று ரத்னங்களின் சாரங்களிலே இரண்டாவது நாராயணா என்ற திருநாமம். பகவானுக்கு 1000 திருநாமங்கள் இருந்தாலும் கூட ஸ்ரீமான் நாராயணன் என்ற இரண்டு திருநாமங்களை மட்டும் மந்திர ரத்னம் பேசும். இவ்விரண்டு திருநாமங்களையும் இரண்டு வாக்கியங்களிலேயும் பேசும். புராண ரத்னமோ நாராயணா என்ற திருநாமத்துக்கு அந்தர் வியாப்தி கொண்டவன் என்ற கருத்தை, உள்ளெங்கும் நிரம்பியவன் என்ற கருத்தை நாராயணமணியாம் சமசேஷாணாமணியசாம் என்று விளக்கும். பிரம்மா நாராயண சோசோ என்றும் நாராயணஸ்பரோ சிந்தியா என்றும் முதல் அம்சத்திலேயே நாராயண நாமத்தை இட்டு புகழும். அது மட்டுமன்று, நாராயணா என்ற பதத்துக்கு என்ன அர்த்தம் என்பதை நாம் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரம் முதலிய கிரந்தங்களிலே கற்றுக்கொள்கிறோமே, அதற்கு மூலமான ஸ்லோகமும் புராண ரத்னத்திலே இருக்கிறது. ஆபோ நாராயிதி ப்ரோக்தாஹ ஆபோ வை நரசூனவஹ அயனம் பஸ்யதாஹ பூர்வம் தேன நாராயண ஸ்மிருதஹ என்று நாராயண சப்தத்தை நார அயன என்று பிரித்து வியுற்பத்தி சொல்லி அர்த்தமும் சொல்லுகிறது இந்த புராணம். மூன்றாவதாக ஸ்தோத்திர ரத்னமும் ஸ்வாபாவிகானவதிகாதிசயேஷி திருத்வம் நாராயணத்வயி நமரிஷ்யதி வைதிக என்று நாராயண நாம பெருமையை பேசும். இம்மூன்று ரத்னங்களுக்கும் சேர்ந்த சாரம் நாராயண நாம வைபவம். இம்மூன்று ரத்னங்களையும் பின்பற்றுகிற மும்மணிக்கோவையும் ஐந்தினகர் நாராயணனார்க்கேனாம் என்றும் காரணம் நீயே நாரணநாதலின் என்றும் காரணராய் நின்ற கடல்வண்ணர் நாரணனார் என்றும் மூன்றும் வெவ்வேறு பாசுரங்களிலே நாராயண நாமத்தை கீர்த்திக்கிறது. எல்லா விஷ்ணு ஸ்தோத்திரங்களும் நாராயண நாமம் பாவம் என்பதற்கில்லை. இதே சுவாமி தேசிகனுடைய அடுத்த பிரபந்தமான நவமணி மாலையிலே ஒரு தடவை கூட நாராயண நாமம் கிடையாது. மும்மணிக்கோவையிலே நிறைய பாசுரங்களிலே இருக்கிறது. இதற்கு நாம் சொல்லும் காரணம், மும்மணிக்கோவை என்பது மூன்று ரத்னங்கள் மந்திர ரத்னம் புராண ரத்னம் ஸ்தோத்திர ரத்னம் இவற்றின் சாரமாக இருக்கிறபடியாலே இந்த மூன்று ரத்னங்களிலேயும் நாராயண நாம வைபவம் பேசப்படுகிறதாலே மும்மணிக்கோவிலே நாராயண பேச்சு அதிகம். இப்போ இது மூன்றாவது சாரம். இந்த மூன்று ரத்னங்களுக்கும் வேத சம்பந்தம் என்பது, மந்திர ரத்னம் என்பது கடவல்லி என்கிற வேத பகுதியிலே பிரிய ஓதி, அதாவது இரண்டு வாக்கியங்களும் தேவகிதமாக வெவ்வேறு இடத்திலே இருக்கும்படி
சிறிய பிறகு பிறகு சேர்த்து அனுசந்திக்க விதித்த மந்திரம், ஸ்ருதி மூலமான தாந்திரிக மந்திரம் என்பார் இதை சுவாமி தேசிகன். மந்திர ரத்னம் வேதத்தை மூலமாக கொண்டது, வேதத்திலே இருப்பது வைதிகமானது. புராண ரத்னம் வேதத்தை அடிக்கடி பேசும், சப்த பிரம்மம் என்று பாராட்டும், வேதத்தின் உபபிரம்மணமாக தானே ஆகும், வேதங்களுடைய பிரிவுகள் சாகைகளாக வியாசர் விபஜித்த விதம் இவற்றை விளக்குவதற்கென்றே முழு அத்தியாயம் வைத்திருக்கிறது இந்த புராணம். அதற்கு வேத சம்பந்தம் மிகவும் அதிகம். ஸ்தோத்திர ரத்னமும் என்று வேதத்தை பகவானுடைய இருப்பிடமாக கூறி புகழும். வேதாஷ்டதுர்முகமுகாஷ்ட என்று வேதத்தை பகவானின் முக்கிய ஸ்தோதாவாக கூறும். வேதத்துக்கும் பகவானுக்கும் உள்ள சம்பந்தத்தை பலபடியாக பேசும் ஸ்தோத்திர ரத்னமும். இந்த மூன்று ரத்னங்களையும் பின்பற்றுகிற மும்மணிக்கோவையும் அடிக்கடி வேதத்தை பற்றி பேச வேண்டும் பின்பற்றுவதானால். மும்மணிக்கோவையிலே சொல்வகை கட்டும் துணிந்து தூமரையே என்றும், தூமறையின் உள்ளம் துளங்கா துணிவு தரும் என்றும், அண்ணனே ஒக்க அறிவது ஆரணமே என்றும், ஆரணங்கள் தேட அகிந்து நகர் வந்துவித்த என்றும் நாலு பாசுரங்களிலே வேதத்தை பெருமைப்படுத்தி பேசும். ஆக மூன்று ரத்னங்களின் சாரமான வேத மகிமை என்பது, மூன்று ரத்ன கோவையான இந்த மும்மணி கோவையிலும் நன்றாக காட்டப்படுகிறது என்பது மூன்றாவது சாரம். நாலாவது சாரம் பெருமாளுடைய திருவடிகள் பற்றியது. மந்திர ரத்னமானது ஸ்ரீமன்னாராயண சரணோ என்று திருவடிகளை அடைக்கலம் அடைய வேண்டிய வஸ்துவாக காண்பிக்கும். புராண ரத்னமும் த்ரேதா பதந்தம் என்றும் விக்ரமாவதார கதை, காலால் நடந்த கதை, சஸ்ய பாத பிரஹாரேண சகதம் பரிவர்த்திதம் என்றும் கிருஷ்ணாவதாரத்தில் சகடாசனத கதை, பதான்யே தானி கிருஷ்ணஸ்ய லீலா லலித காமினஹ என்றும் கிருஷ்ணாவதாரத்திலே கோபிகா சம்போகம் கதை, பெருமாள் திருவடிகள் பண்ணிய லீலைகளை வர்ணிக்கிறார். இரண்டு ரத்னங்களாக மூன்றாவது ஸ்தோத்திர ரத்னமும் அடிக்கடி பெருமாள் திருவடிகளையே பேசும். திருவிக்ரமத்வச்சரணாம்புதஜ்யம் மதிய மூர்த்தானவலங்கரிஷ்யதி என்றும், அகிருத்ரிபத் என்றும் என்றும் மகேஷாத்தும் தவ பாத பங்கஜம் என்றும், ஸ்வகங்கி முத்திஷ்ய கதாபி கேனசிதி என்றும், பாதம் அங்கிரி சரணம் முதலிய
பதங்களை இட்டு அடிக்கடி பகவானுடைய சரணங்களை ஸ்தோத்திரம் பண்ணுகிறது ஸ்தோத்திர ரத்னம். இந்த மூன்று ரத்னங்களையும் பின்பற்றுகிற இந்த மும்மணி கோவையும் விழிவாரருள்மையர் நெல்லடி வேண்டிய என்றும் அன்றெடுத்த பாதம் கழுவ என்றும் அடியடைவார் என்றும் அடிக்கடி அடியை பற்றி பேசும். முதல் பாசுரத்திலேயே கூட அடியவர் பால் என்பதற்கு இந்த அர்த்தமும் உண்டு என்று சொன்னோம். இதுவரை மூன்று ரத்னங்களின் பொதுவான சாரங்களை நாலு சொல்லி அந்த நாலுமே மும்மணி கோவையில் இருப்பதை காண்பித்தோம். ஐந்தாவதாக முக்கியமானது சரணாகதி என்பது. மந்திர ரத்னம் நாராயண சரணம் சரணம் பிரபத்யே என்று பேசி தானே சரணாகதி மந்திரம் ஆகும். சரணாகதி என்கிற முக்கிய கர்மத்தை அனுஷ்டிக்கும் பொழுது அதை இந்த துவய மந்திர அனுசந்தான பூர்வகமாகத்தான் அனுஷ்டிக்கிறார்கள். துவய மந்திரம் சரணாகதி மந்திரம். புராண ரத்னமும் சரண்யம் ஜெகதாம் சரணம் மதுசூதனம் என்றும் சம்சாரபதிதஸ்யைகஹ ஜந்தோஸ்த்வம் சரணம் பரம் என்கிற இடத்திலேயும் சோஹம் த்வாம் அபாரமப்ரமேயம் முதலிய இடங்களிலேயும் சரணாகதி பற்றி பேசும் புராண ரத்னம். ஸ்தோத்திர ரத்னமும் கிந்து த்வதக்ரேஹ சரணாகதானம் என்றும் அகதிம் சரணாகதம் ஹரே என்றும் நனு பிரபன்னஸ்வகிருதேவநாத என்றும் அடிக்கடி சரணாகதியை பற்றி பேசும். இந்த மூன்று ரத்னங்களையும் அடியொற்றி வருகிற மும்மணி கோவையும் கொண்டிடன்மை அடைக்கலம் உலகில் என்று சரணாகதியை பேசும். இப்படி இந்த மூன்று ரத்னங்களின் ஐந்தாவது சாரமும் மும்மணி கோவையில் உண்டு. ஆறாவதாக நமஹ என்கிற பதம் துவய மந்திரத்திலே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ என்று கடைசி பதமாக இருக்கிறது. எனக்கில்லை என்று அர்த்தம், வணக்கம் என்று அர்த்தம். புராண ரத்னத்திலே நமஸ்தே புண்டரீகாக்ஷா என்றும் நமஸ்தஸ்மை 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 மகாத்மனே என்றும் பிரஹ்லாத ஸ்துதியில் இருக்கிறது. நமோ நமஸ்தே ஸ்து சஹஸ்ரகிருத்வஹ என்றும் நமோ பிரம்மண்ய தேவாய என்றும் வேறு இடங்களிலும் இருக்கிறது. நமஸ் அடிக்கடி கையாளப்படுவதை கேட்கிறோம். ஸ்தோத்திர ரத்னத்திலும் நமோ நமோ வன் மனசாதி பூமையே நமோ நமோ வன் மனசைக பூமையே நமோ நமோ நந்த மகாவிபூதையே நமோ நமோ நந்த தயைக சிந்தவே என்று எட்டு தடவை ஒரே ஸ்லோகத்திலே நமஸ் என்கிற பதம் வந்திருக்கிறது. இதில் இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும். நம்முடைய நித்தியப்படி வியாபாரங்களில் பூர்வர்கள் எப்படி வைத்திருக்கிறார்கள், துவய மந்திரத்தை ஜபித்தாக வேண்டும், சதா அனுசந்தானம் பண்ண வேண்டும். புராண ரத்னத்து ஸ்லோகம் ஒன்றை பிரதி தினமும்
திரிகாலமும் சந்தியாவந்தன உபசாரத்தில் சொல்லியாக வேண்டும் எந்த ஸ்லோகம் என்றால் நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமணஹிதாயுத ஜெகத்ஜிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நம என்ற புராணரத்ன ஸ்லோகத்தை அனுசந்தித்து விட்டுதான் சிரேஷ்டாயம் குருவே என்கிற வேத மந்திரத்துக்கு போகிறோம். அதுபோல ஸ்தோத்திர ரத்னத்தின் நம ஸ்லோகம் இருக்கிறதே நாம் நமோ நமோ வான்மனசாதி பூமியே என்று பார்த்தோமே, அதை பிரதிதினமும் திருவாராதன தொடக்கத்திலே கீர்த்திக்க வேண்டும் என்று நம் பூர்வர்கள் விதித்திருக்கிறார்கள். மந்திர ரத்னம் புராண ரத்னம் ஸ்தோத்திர ரத்னம் மூன்றுக்கும் நித்தியப்படியிலே அனுஷ்டானத்திலே பங்கு உண்டு. இந்த மூன்று ரத்னங்களையும் நம் வாழ்க்கையிலே இணைக்கிற சொல்லாக அமைகிறது நமஹ என்பது. இதன் அர்த்தம் மும்மணி கோவையிலே இருக்கிறதா என்று பார்த்தால் எந்தொரு பிள்ளை என்று மும்மணி கோவை நமசனுடைய அர்த்தத்தை தெளிவாக தெரிவிக்கிறது. இவ்வாறாக ஆறு சாரங்களை பார்த்தோம், மூன்று ரத்னங்களிலையும் இருப்பது மும்மணி கோவையிலும் இருக்கிறது என்று. ஒன்று பிராட்டி, இரண்டு நாராயண நாமம், மூன்று வேத சம்பந்தம், நாலு திருவடிகள், ஐந்து சரணாகதி, ஆறு நமஸ். ஆறு முக்கிய கருத்துகள், மூன்று ரத்னங்களுடைய சாரமான கருத்துகள் இந்த மும்மணி கோவையிலே இருப்பதாலே இது மூன்று ரத்னங்களின் மாலை என்ற அர்த்தம் இங்கே நன்றாக பொருந்தும் என்று வியாக்கியாதா சுவாமியினுடைய கருத்து. இப்போது மூன்றாம் பாகத்தை ஆரம்பிக்கலாம். அடுத்த விசாரம், இந்த மும்மணி கோவையை திருமார்பில் ஏற்கின்றார் கருத்து கிடக்கட்டும், அதை எதற்கு இந்த பாடலிலே கூறிக்கொண்டார், அதற்கு என்ன உட்கருத்து? இரண்டு உரையாசிரியர்கள் இதை அலசி இருக்கிறார்கள். ஒரு மணியை மிகவும் ஆதரத்துடன் தரித்துக் கொண்டிருப்பவர்க்கு அதை போல் அனர்கமாய் மூன்று ரத்னங்கள் அமைந்த ஹாரம் கிடைத்தது என்பவர்கள் உரை. இதுவும் திவ்ய தம்பதிகளுக்கு மிகவும் ஆதரணீயம் என்று. மும்மணிக்கோவை இம்மணிக்கோவையோடு சேர சாற்றப்பட்டிருக்க செய்தேயும் வியாவிருத்தமாய் காணலாம்படி இருக்கை ஸ்ரீதௌஸ்துபாதிகளுக்கு மேலே நிறங்கொண்டு நிற்கை இத்தனை சொல்லித் தாய்த்து எம்பெருமானுக்கு போக்கியமாக இப்பிரபந்தம் அவனடியார்க்கு சப்தோபாதேயமென்கை. இந்த உரைகளிலே கூறிய அர்த்தங்களை தொகுத்து பார்த்தால் ஆதரணீயம், அனர்த்தம், வியாவிருத்தம், மேல் நிறம் கொண்டு நிற்கை, போக்யம், உபாதேயம் என்று ஆறு சிறப்புகளை இந்த மும்மணி கோவைக்கு பேசுகின்றன இவ்வுரைகள். இந்த ஆறு சிறப்புகளை தெரிவிப்பதற்காகத்தான் ஏற்கின்றார் இம்மணிக்கோவையுடன் ஏற்கின்றார் என்ற மும்மணிக்கோவை மொழி என்ற வரிகள் வந்திருக்கின்றன இங்கே. இந்த ஆறு சிறப்புகள் என்ன என்பதை சற்று விவரமாக பார்ப்போம். முதலிலே அது பெருமாளுக்கு ஆதரணீயம், அவர் அதிலே ஆதரவு வைத்திருக்கிறார். மத்ரீதி ரஜிகாபவேதி என்னும்படி அவருக்கு பிடித்ததானபடியாலே பெருமார்பிலே ஏற்கின்றார் என்பதாலே பகவத் பிரீத்திகரத்துவம் என்ற உயர்வு இந்த பிரபந்தத்துக்கு. இரண்டாவது அனர்த்தம் என்பது விலை மதிப்பில்லாத பொக்கிஷன் என்று அர்த்தம். இல்லாவிட்டால் கௌஸ்துபத்தோடு கூட உடனே ஏற்றுக்கொள்வாரா?
உடனே இருக்கின்ற கௌஸ்துகம் எப்படி அனர்கமோ அது போல மும்மணி கோவையும் அனர்கம் என்று அதன் பெருமையை கவனிக்க பண்ணுகிறார். மூன்றாவது வியாவிருத்தம். வியாவிருத்தம் என்றால் விலக்கணமாக பிரிந்து தெரிகிற தன்மை. இரண்டு திருவாபரணங்களை ஒரே இடத்திலே சாத்திக் கொண்டால் அவை ஒன்றுக்கொன்று அழகூட்டுவதாக அமைய வேண்டும். இல்லாவிட்டால் ஒன்றில் ஒன்று அமுங்கி போனாலோ, ஒன்றை ஒன்று அனாவசியமாக்கினாலோ இரண்டையும் சேர்த்து அணியக்கூடாது. இது நம்மிலே பலருக்கும் தெரிந்த விஷயம்தான். பெருமாள் தம்முடைய திருமார்பிலே இம்மணிக்கோவையையும் மும்மணிக்கோவையையும் உடன் ஏற்கின்றார் என்றால் தகுந்த காரணம் இருக்க வேண்டும். சில சமயங்களிலே அது, சில சமயங்களிலே இது என்று ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று என்றில்லை, உடன் ஏற்கின்றார். இரண்டு கோவைகளையும் சேர்த்தே சாத்திக் கொள்கின்றார். ஒன்றின் அழகும் இன்னொன்றின் அழகும் சேர்த்து சாத்துவதாலே கூடுகிறது. இரண்டும் கூடுகிற போது இரண்டால் வந்த அழகும் கூடுகிறது. கூடுதல் என்றால் ரெண்டு அர்த்தம். சேர்த்தல் என்று ஒரு அர்த்தம், அதிகரித்தல் என்று இன்னொரு அர்த்தம். இந்த இரண்டு கோவைகளும் கூடும் பொழுது, சேரும் பொழுது திருமார்பின் அழகு கூடுகிறது, அதிகமாகிறது. வியாவிருத்தம் மும்மணிக்கோவை பிரிந்து தெரிகிறது, கூடினாலும் பிரிந்து தெரிகிறது, கௌஸ்துபத்திலே கலந்து விடவில்லை. நாலாவது பிராசஸ்தியம், சிறப்பு உயர்வு மும்மணிக்கோவைக்கு மேல் நிறம் என்கிறார். அதிசயித்தமாக கௌஸ்துபம் தராத வனப்பையும் இந்த மும்மணிக்கோவை தரும் என்கிற சிறப்பு. இல்லாவிட்டால் ஏற்கனவே இருப்பதே போதும் என்று கருதி இதை ஏற்காமல் இருப்பாரே. ஐந்தாவதாக போக்யம் என்ற பதம், உகப்பு தருவது. அவன் சமப்பிரியமானதாலே உகக்கிறான். இந்த மும்மணிக்கோவையிலே இலக்கிய நகன் என்றிருப்பதாலே உகக்கிறான். அவனுக்கு தேசிகனிடம் வாத்சல்யத்தாலே உகக்கிறான். காரணம் எதுவானாலும் மும்மணிக்கோவை அவனுக்கு போக்யம். போக்யம் என்பது வேறு, ஆதரணீயம் என்பது வேறு. நாம் சில போக்ய வஸ்துக்களை ஆதரிப்பதில்லை, தெரியும். சில ஆதரிக்கும் வஸ்துக்கள் போக்யமாவதில்லை, மருந்து முதலியன, அதுவும் தெரியும். பெருமாளுக்கு மும்மணிக்கோவை ஆதரணீயமாகவும் போக்யமாகவும் இருக்கிறது என்கிறார். ஆறாவது பிராசஸ்தியம், நமக்கு சததோபாதேயம் என்பது, எப்போதும் நமக்கு ஏற்கத்தக்கது என்று அர்த்தம். பெருமாளுக்கு சாத்தாதது அடியார்களுக்கு உபாதேயம் அன்று. உடுத்து களைந்த நின் பீதக வாடையுடுத்து கலத்ததுண்டு தொடுத்த குழாய் மலர் சூடி சூடும் இத்தொண்டர்களோம் என்பது நம்முடைய நிலை. எவ்வளவு உயர்ந்த ரத்தனமானாலும் எம்பெருமானுக்கு சமர்ப்பித்த பின் அவனுடைய பிரசாதமாகத்தான் நாம் சுவீகரிப்போம். எல்லா போகங்களையும் அவனுக்கு சேஷமாகத்தான் அனுபவிப்போம். ஸ்வோகமகிலம் பதிபோகசேஷம் என்பார் இதை சுவாமி தேசிகன் வேறொரு இடத்திலே. அந்யோபோக விராதி அனக பிரபன்ன என்பது இதற்கு முன் வரி. பிரபத்தி பண்ணிக்கொண்டவன் போகங்களை, சிற்றின்பங்களை, சம்சார போகங்களை துய்ப்பானா மாட்டானா என்று கேள்வி. மற்ற போகங்களை ஒதுக்கி விடுகிறான், ஆனால் பகவானின் போகங்களுக்கு சேஷமாக தனக்கு கிடைத்த போகங்களை மட்டும் அனுபவிக்கிறான்.
உதாரணமாக இனிப்புகளை உண்பான் பெருமாளுக்கு சமர்ப்பித்த பிறகு, நகைகளை அணிவான் பெருமாளுக்கு சாத்திய பிறகு, சந்தனம் பூசிக்கொள்வான் பெருமாள் பிரசாதமாக அது ஆனபொழுது, மாலைகளை கழுத்தில் ஏற்றுக்கொள்வான் அது பெருமாளுக்கு சாத்திய மாலையான போது, அகிலம் என்கிறார். போகத்தில் ஒன்றும் குறையில்லை. லோகத்தால் தூக்கிற இன்பங்களை எல்லாம் இவனும் தூக்கிறான். ஒரே ஒரு முக்கிய வித்தியாசம், இவன் தன்னுடைய ஐம்புலன்களுக்கும் மற்றவர்கள் போலவே தீனி இட்டதும் கூட இவன் இடும் தீனி அத்தனையும் பெருமாள் பிரசாதமாக்கிய தீனி அந்த இந்திரியங்களுக்கு. இந்த திருஷ்டியுடனே இப்போது மும்மணிக்கோவை மொழி என்பதற்கு வருவோம். இந்த பிரபந்தம் இலக்கிய வளத்துடன், கம்பீரமான அர்த்தங்களுடன் மிகவும் போக்யமாக இருக்கிறது. பிரபந்தர்களான இதை அனுபவிக்கலாமோ என்றால் இதோ பதில், ஆஹா, இது இப்போது பெருமாள் பிரசாதமாகிவிட்டதே. எந்த போகப் பொருளையும் பெருமாள் ஏற்றுக்கொண்ட பிறகு நாமும் இன்பம் தூக்கலாமே. இதை திருமார்பில் ஏற்கின்றார் என்பதை சுவாமி தேசிகனே தெரிவித்துவிட்டாரே. இனி என்ன தயக்கம்? அவன் அடியார்களுக்கெல்லாம் இது அத்தியந்தம் சததம் உபாதேயம் ஆகிவிட்டது. இந்த மும்மணி கோவிலினுடைய ஆழ்ந்த அர்த்தங்களை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோமே, அதை பகவத் பிரசாதமாக கருதி இனிமேலும் தொடர்ந்து அனுபவித்தாக வேண்டும். இது ஆறாவது சிறப்பு மும்மணி கோவைக்கு. இதுவரை மும்மணி கோவைக்கு ஆதரணீயம், அனர்க்கம், வியாவிருத்தம், மேல் நிறம், போக்யம், உபாதேயம் என்று ஆறு அடைமொழிகளை கொடுத்த உரையாசிரியர்களுடைய உள்ள கிடக்கையை உள்ளவாறு புரிந்து கொண்டோம். இந்த ஆறு சிறப்புகளும் திருமார்பில் இம்மணிக்கோவையுடன் ஏற்கின்றார் எந்தனின் மும்மணிக்கோவை மொழி என்ற வாக்கியத்திலே விவக்ஷிதமான அர்த்தங்கள் என்று அவர்களுடைய கருத்து. இத்துடன் மும்மணிக்கோவையின் இரண்டாவது பாசுரத்தின் அனுபவம் முடிந்தது. அடுத்த வாரம் மூன்றாவது பாசுரத்தின் அனுபவம் ஆரம்பிக்கும். மொழிவார் மொழிவன மும்மறையாகும் என்பது அடுத்த வார தலைப்பு. இருவேங்கடமுடையான் திருபதிகளே சரணம்.